வெல்கம் டு டெல்டா கிச்சன். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கான ஒரு ஹெல்த்தான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். பீட்ரூட் சப்பாத்தி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து சின்னதாக காரணாக தான் எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால. சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு மூணு பூண்டு இருக்குது. எலுமிச்சை மிளகா வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால இதெல்லாம் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் இந்த பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இந்த மூணு பல் பூண்டு சேர்த்துக்குவோம். இஞ்சியை சேர்த்துக்குவோம். இந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்கியிருக்கோம். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் ஜீரகம் போட்டு தான் தாளிச்சிருக்கோம், அதனால் நான் இதில் ஜீரக பொடி தான் சேர்க்கலை. இதில் ஒரு ஹாஃப் சைஸ் லெமன் வந்து நம்ம இதில் புழிஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குவோம். அப்போ தான் நம்ம பீட்ரூட்டில் உள்ள அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும். அது முழுகிற அளவுக்கு விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் ட்ரை ஆகிட்டு இப்போ ஒரு நாலு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நம்ம இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறி இருக்கு. இது நம்ம மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சிப்போம். இப்போ நம்ம இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பீட்ரூட்டில் உப்பு சேர்த்துருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த பீட்ரூட் பேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதில் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து பிணைஞ்சிட்டோம். இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம சூப்பராக மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம தேய்க்க போகிற சப்பாத்தி கட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கோங்க சப்பாத்தி மாதிரி. நம்ம நல்லா தேய்ச்சாச்சு. இதை கல்லில் போட்டுடலாம். இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதில் நெய் விட்டுருக்கோம். நல்லா உப்பி வருது பாருங்கள். சூப்பராக உப்பி வருது பாருங்கள். ரெண்டு பக்கமும் போட்டு நல்லா பிரட்டிப்போம். நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் இந்த சப்பாத்தி குழந்தைங்களுக்கு. நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி பிரட்டி பிரட்டி போடுங்க. சூப்பராக வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான குழந்தைங்களுக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பீட்ரூட் சப்பாத்தி இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாக குழந்தைங்க வந்து மிச்சம் வைக்கவே மாட்டாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டெல்டா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.